ஹாய், வணக்கம். நான் வித்யா. வெல்கம் டு ட்ரெடிஷ்னலி மாடர்ன் ஃபுட். இன்றைக்கி ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பைத்தம் பருப்பு வச்சு முறுமுறுன்னு முறுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முறுக்குக்கு பைத்தம் பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கால் கப் பைத்தம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 3-4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களோட பைத்தம் பருப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு வெந்தோன்னே நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறினோன்னே நல்லா விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான அடிகனமான பேனில் எண்ணெயை சூடாக்கிக்கோங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள முறுக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அகலமான தட்டில் 1 கப் அரிசி மாவு, நான் கடையில் வாங்கின பொடிசு அரிசி மாவு தான் போட்டிருக்கேன். முறுக்குக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்த பைத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். பைத்தம் பருப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெளியில் எடுத்து வச்ச இலகின வெண்ணெய் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் பிசைஞ்சிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்ந்தாப்பில் பிசைஞ்சிக்கோங்க. ஒரேடியாக தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாவு நல்லா சேர்ந்தாப்பில் பிசைஞ்சிக்கணும். மாவில் கிராக் விடக்கூடாது. பந்து மாதிரி மாவை பிசைஞ்சிக்கோங்க. நான் முறுக்கு அச்சில் முள்ளு முறுக்குக்கான ஒரு ஸ்டார் யூஸ் பண்ணி முறுக்கு பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு முறுக்கச்சில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க, ஈஸியாக புழிய வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கச்சில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவின ஒரு கரண்டியில் ஃபஸ்ட்டு அந்த முறுக்கு நம்ம புழிஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு எடுத்தீங்கன்னா அந்த ஷேப் நல்லா ரீட்டைன் ஆகும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு 1 நிமிஷம் இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணெய் கரெக்டான சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் கரெக்டான சூடில் இருந்ததுன்னா பார்த்து இந்த கரண்டியை எண்ணெயில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே முறுக்கு அப்படியே சேர்ந்தாப்பில் எண்ணெயில் வந்துடும். இப்போ கரண்டியை வெளியில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் 2 முறுக்கு அட் அ டைம் பொரிச்சிருக்கேன். ஒரு பேட்ச் பொரியும் போது அடுத்த பேட்சை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது பொரியறதுக்கும் அது வந்து செட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் கரண்டியில் எண்ணெய் தடவினா போதும். அடுத்தடுத்த பேட்சுக்கு அந்த கரண்டியை எண்ணெயில் வைக்கும்போது வர எண்ணெயே போதும். முறுக்கு போட்டோன்னே நல்லா நுழைச்சிட்டு வரும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனோடனே திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக ஃப்ரை ஆச்சுன்னா நமக்கு செம டேஸ்டியான பைத்தம் பருப்பு முறுக்கு ரெடி. முறுக்கை எப்பவுமே மிதமான தேலையை வச்சு பொடிச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உள்ளே வேகாது. அதே சமயத்தில் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா முறுக்கு ஹார்ட் ஆகிடும். எடுத்த முறுக்கை ஒரு வடிகோடியில் போட்டு எண்ணெயை வடிய விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த பைத்தம் பருப்பு முறுக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டிஎம்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.